தொடர்வது விரைவு செய்திகள். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் 324 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டிய அவர் பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகளும் உடனிருந்தனர். தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 11 பேர் இதுவரை ஆன்லைன் சூதாட்டத்தினால் உயிரிழந்துள்ள நிலையில் குடும்பத்தை வறுமையில் தவிக்கவிட்டு தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையை தடுக்கும் வகையில் முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த சூதாட்டத்தை தடை செய்துள்ளதையும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களிடம் அதிக தேர்வு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை என்று அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட பணிகளுக்காக தேர்வு கட்டணம் செலுத்துமாறு அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்களிடம் கூறியிருந்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தேர்வு நடத்தப்படாவிட்டாலும் எல்லா செலவுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் மாணவர்களிடம் சரியான கட்டணமே வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. கட்டணத்தை திருப்பி செலுத்துமாறு உத்தரவிட்டால் அது பல்கலைக்கழகத்திற்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தகவல்களை உள்ளடக்கிய புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தை அதன் தலைவர் பாலச்சந்திரன் தொடங்கி வைத்தார். www.tnpsc.gov.in என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புதிய பொலிவுடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பார்வை குறைபாடு உள்ளவர்களும் தமக்கு தேவையான விவரங்களை தாங்களே எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சிபிஎஸ்இ சார்பில் நடத்தப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் ஜனவரி 31 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 7 நடைபெற இருந்த இந்த தேர்வு கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது புதிய தேதி அறிவிக்கப்பட்டு கூடுதல் தேர்வு மையங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசாத் பாரதி, பாஸ்கராச்சாரியா தேசிய விண்வெளி தகவல் கழகத்திற்கு இடையே இலவச டிடிஎச் வாயிலாக கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி சுமார் 51 அலைவரிசைகள் வாயிலாக கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட உள்ளது. நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளுக்கு கல்வி தொலைக்காட்சி சேவை வழங்குவதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. மேம்படுத்தப்பட்ட பினாக்கா ஏவுகணை ஒடிசா கடல் பகுதியில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஏவுகணையாகும். இது கடற்கரையின் சந்திப்பூர் ஏவுதளத்திலிருந்து சோதித்து பார்க்கப்பட்டது. மொத்தம் 6 பினாக்கா ராக்கெட் ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டன. இதில் அனைத்து ராக்கெட் ஏவுகணைகளும் வெற்றிகரமாக குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழித்ததாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இதனை ராணுவத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.